Assalamualaikum. Darsana Primary School, Second Term, Third Standard English, Part 4 வரைக்கு நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ Part 5, அதாவது Raincoat அப்படிங்கிற பாடத்துல நம்ம ரெண்டு பேரா முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து மூணாவது பேரா நாலாவது பேரா இன்னைக்கு பார்ப்போம். On Sunday, Nalan's parents got him a red raincoat. Ma, may I wear it now? Asked Nalan. No, my dear. Now the sky is clear, said Ma. Will it rain today, mummy? Asked Nalan on Monday. No, Nalan, not today. It is bright and sunny. If you wear, it will be funny, said Ma. இந்த ரெண்டு பேரை நம்ம முடித்தோம். நம்ம அன்னைக்கு பார்த்தோம், அதாவது அவங்க நலனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஒரு ரெயின்கோட் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ரெயின்கோட்டை அவங்க வந்து சண்டே அன்னைக்கு நான் அன்னைக்கு போடட்டுமான்னு கேட்டான். உடனே அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, இன்றைக்கு வந்து ஸ்கை இஸ் கிளியர், இன்றைக்கி வந்து வானம் ரொம்ப தெளிவாக இருக்குது, அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அடுத்து மண்டே அன்னைக்கு பிரைட் அண்ட் சன்னி, ரொம்ப வானம் பிரகாசமாகவும் ரொம்ப சூரிய ஒளி அதிகமாக உள்ள நாளாகவும் இருக்கிறதுனால இன்னைக்கு நீ போட்டால் உன்னை ரொம்ப வேடிக்கையாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ சண்டே மண்டே அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இப்போ ஆன் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. மா, வென் வில் மை விஷ் கம் ட்ரூ? ஆஸ்கடு நலன். அவன் ஒன்று அவனுக்கு வந்து ரெண்டு நாளாக அந்த ரெயின்கோட்டை போடக்கூடாதுன்னு ஒன்று, அடுத்து அவங்க அம்மாட்ட கேட்குறான், நான் எப்போந்தாமா போடா சொல்லுன்னு சொல்லி என்ன செய்கிறான் அவங்க அம்மாட்டா கேட்குறான். நாட் டுடே, இன்னைக்கு போட வேண்டாம். மை டியர், என்ன என் அன்பான என் தங்கமே, இன்னைக்கு நீ போட வேண்டாம். தேர் இஸ் ஜஸ்ட் ஒன் ஒயிட் க்ளவுட் இன் த ஸ்கை, செட்மா. ஸ்கைனா வானம், ஒயிட் க்ளவுட்னா ரொம்ப, அதாவது மேகம் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. இன்னைக்கு மழை வர்றதுக்கு மேகம் வந்து இருட்டிட்டு இருந்தால் தான் மழை வரும். அப்போது மேகம் வந்து ரொம்ப வெள்ளையாக ஒயிட்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி மழை வராது. அதனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ இன்றைக்கி டியூஸ்டே அன்னைக்கு வானம் எப்படி இருக்குது? ஒயிட் க்ளவுட், ரொம்ப வெள்ளை நிறமான மேகமாக இருக்குது. அடுத்து வெனஸ்டே, ஆன் வெனஸ்டே புதன்கிழமை. மா, ஒய் டஸ் இட் ரெயின்? ஆஸ்குடு நலன். ஏமா, மழையே வரமாட்டேங்குது, மழை பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புதன்கிழமை அன்னைக்கு அவன் அம்மாட்ட கேட்குறான். சன், ஐ திங்க் இட் இஸ் ஹாட், இன்னைக்கு கடுமையான வெயில், அதனால் நான் நினைக்கிறேன் இட் வில் ரெயின் பிஃபோர் நூன், செட்மா. அதாவது இன்னைக்கு அநேமா பிறகு மழை பெய்யும்னு நினைக்கிறேன், ஏன்னா கடுமையான வெயிலாக இருக்குது, கடுமையான புழுக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, வானம் ரொம்ப வேக்கும், ரொம்ப வேத்துக்கிட்டு ரொம்ப புழுக்கமாக கச்சக்கச்சன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஒருவேளை மழை வருமோ அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது அவங்க அம்மா சொல்கிறாங்க. சன், மகனே, ஐ திங்க் இட் இஸ் ஹாட், இன்றைக்கி ரொம்ப வெப்பமாக இருக்குது. இட் வில் ரெயின் பிஃபோர் நூன், அதனால் பிறகு மழை வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி செட்மா அவங்க அம்மா சொன்னாங்க. அப்போ வெனஸ்டே அன்னைக்கு வானம் எப்படி இருக்குது? ரொம்ப ஹாட், ரொம்ப சூடாக இருக்குது, அதிகமான வெப்பமாக இருக்குது. சரியா? அப்போ இந்த ரெண்டு பேராவையும் படிச்சுட்டுக்கோ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேரா, செகண்ட் பேரா, தேர்ட் பேரா, ஃபோர்த் நாள் நடத்திருக்கோம். எது வரைக்கும்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. சண்டே அன்னைக்கு ஸ்கை இஸ் கிளியர், மண்டே அன்னைக்கு பிரைட் அண்ட் சன்னி, டியூஸ்டே அன்னைக்கு ஒயிட் க்ளவு, வெனஸ்டே அன்னைக்கு ஹாட், ரொம்ப வெப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீ எந்தெந்த நாள் என்னென்னலாம் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்கிறதையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஃபுல்லாக அந்த ஒரு பேராவையும் பேஜ் நம்பர் 67 அது வரைக்கும் படித்து பார்த்துட்டு வா. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.